அனைவருக்கும் வணக்கம். தேவேந்திர உலக வேளாளர்களின் நூறாண்டு கோரிக்கையான தங்களை தேவேந்திர உலக வேளாளர் என்று அறிவிக்க அரசாணை வெளியிட வேண்டியும், 1927 முன்பு தவறுதலாக தங்களை எஸ்சி பட்டியலில் சேர்த்ததை தவற்றை திருத்தும் வகையில் பட்டியல் வெளியேற்றத்தை நடத்த வேண்டும் என்றும், கால் நூற்றாண்டுக்கு மேலாகவும் தன்னுடைய வாழ்நாள் பிறப்புரிமை கோரிக்கையாகவும் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கைகள் முன்னெடுத்து 4 மாநாடுகள், 2 பேரணிகள், 2 உண்ணாவிரதம், தேவேந்திர குல வேளாளர்கள் வசிக்கின்ற கிராமங்களில் கையெழுத்து இயக்கம், மேலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் டாக்டர் ஐயா அவர்களின் பொற்கரத்தால் நேரடியாக வழங்கியும், தமிழக அரசு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவிடம் 300 பக்க கொண்ட அறிக்கையை புதிய தமிழ் கட்சியின் தலைவர் சமர்ப்பித்தும், தேர்தல் கூட்டணியில் தேவேந்திர குல அரசாணையும் பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றி தருவதாக உத்தரவாதமும் உறுதியும் கொடுத்ததின் அடிப்படையிலும், கூட்டணி அமைக்கப்பட்டு தேர்தல் முடிந்து இன்று வரை நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாத மத்திய மாநில அரசுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். தேவேந்திர குல வேளாளர்கள் அரசாணை பிறப்பிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால், அவர்கள் மனங்களை தவிர வேறு ஒன்றும் தடையாக இருக்க வாய்ப்பில்லை. காரணம், 450 கோயில்களில் முதல் மரியாதை பெறுகின்ற சமூகம், 120 இலக்கியங்களில் மலர்குடியாகவும் மருதநிலக்குடியாகவும் போற்றப்படுகின்ற சமூகம், ஆதிச்சநல்லூர், கீழடி, கொற்றவை போன்ற அகல ஆராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் மண்ணின் பூர்வக்குடியான வாழ்வியல் தடயங்களாக இருக்கின்றது. கல்வெட்டுகள், செப்பேடுகள், இதிகாசங்கள், புராணங்கள், தொல்காப்பியம் காலம் முதல் தேவேந்திர குல வேளாளர்கள் என்றே பதியப்பட்டும் பத்திரப்பதிவுகள் செய்யப்பட்டும் இருக்கின்ற இந்த ஆவணங்கள் தரவுகள் போதாதா? ஆனால் நமது கோரிக்கைகளை செய்வதற்கு மத்திய மாநில அரசுகள் தயங்குவது, தேர்தல் அரசியலுக்காக தங்களை ஓட்டு வங்கிகளாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மனப்பால் குடித்தால் அந்த எண்ணத்தை அறவே மறந்துட்டு, இனி வரும் தேர்தலில் நீங்கள் சொன்னது போல தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பட்டியல் வெளியேற்றத்தை வெளியிட்டால்தான் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் வசிக்கின்ற பகுதியில் ஓட்டு கேட்கவே செல்ல முடியும். ஏனென்றால் இது ஒரு கருத்தியல் புரட்சியாக எடுத்து செல்லப்பட்டுவிட்டது. இந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்காத ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனோபாவம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. காரணத்தால் தமிழக அரசும் மத்திய அரசும் விழித்து கொண்டு உடனடியாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கோடான கோடி தேவேந்திர குல வேளாளர்கள் சார்பாக மத்திய மாநில அரசுகளிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.